எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். இந்த காலைகளிலே உங்கள் எல்லாரும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வந்து ஃப்ரைடே 25th February 2022. வெரி குட் மார்னிங். காட் இஸ் கட். கர்த்தர் நல்லவர். அவரை நேசிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய வல்லமையான கரம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், வழிநடத்தும். சிலுவையிலே ஆண்டவரை அறைகிறார்கள். நான் யோவானுடைய சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு போகிறோம். ஆமாம் தானுங்களே. அதனால் நான் அப்படியே ஒரு ஒரு சாப்டராக பார்த்துட்டு வரேன். இந்த 19 அதிகாரத்தில் இயேசு சிலுவையிலே அறைஞ்சிட்றாங்க. அப்போ அந்த யோவான் பிரகாரம் அவர் பேசுகிற முதல் வார்த்தை, சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கும்போது யோவானில் வருகிறது. 19:26 ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எந்த மகனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். 26 எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஃபார் எவ்ரி சன் அண்ட் டாட்டர் ஆண்டவர் உதாரணமாய் ஒரு காரியத்தை செய்கிறார். த கிரேட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்க, நான் படிக்கிறேன். 26:19-26 When Jesus saw his mother and the disciple whom he loved standing nearby, he said to his mother, "Woman, behold your son." பின்பு அந்த சீஷனை நோக்கி, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, "இஸ்திரியே, இதோ உன் மகன்." இஸ்திரியே, அம்மா, தாயே, அல்லது பெண்ணே, ஏதோ இதோ உன் மகன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யோவானை பார்த்து சொல்லுகிறார். அவர் உன்னுடைய மகன் சொல்கிறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்களா, யோவானை பார்த்து சொல்கிறாரு, யோவான் ஷீஸ் யுவர் மதர். இது ஒவ்வொரு குட் ஃப்ரைடே நாம் கேட்குற ஒரு வார்த்தை. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அருமையானவர்களே, தான் மரிக்கிற நிலையில் எந்த நிமிஷத்திலும் இயேசுக்கு தெரியும் தான் உயிர் போக போகிறது என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தன் தாயை பார்க்குறாரு. அவன் மூத்த மகன், ஆயிருந்தால் அம்மா இல்லை, பெற்றெடுத்து வளர்த்தவங்களாச்சே. கண்ணீரோடு அந்த அம்மாவை பார்க்குறாரு சிலுவையிலிருந்து. என்னை அதிகமாக நேசித்து என்னை வளர்த்த தாய், என்னை சுமந்தவங்க. ஒரு தாய் முன்னுக்கு மகன் இறப்பது அது உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். அம்மாதானுங்களே, நம்ம முன்னுக்கு நம்ம பிள்ளை சாகிறது வந்து, சாகடிக்கப்படுகிறது வந்து ரொம்ப, யாருக்கும் அது வரக்கூடாது. மரியாள் முன்னுக்கு இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவ தூதம் வந்து சொன்னப்போ மரியாள்னு நினச்சிருப்பாங்க, பயப்படாதே, உனக்கு ஒரு குமாரன் பெறுவார், அவருக்கு பேர் ரட்சகர் என்று அழைக்குமா. அப்படியெல்லாம் சொன்ன உடனே அவங்க என்னென்னோ நினச்சிருப்பாங்கல்ல. இப்படியெல்லாம் தேவ தூதம் வாக்கு கொடுக்க சிலுவையில் தொங்குறாரே, குற்றுயிராக இருக்கிறாரே, நான் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆமதானுங்க, யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே அம்மாவை தேற்றுறாரு. அம்மா, நிச்சயமாக ஜோசப் இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டார்ல, நீங்கள் தைரியமாக இருங்க, சீஷன் யோவான் உங்களை பார்த்து கொள்ளுவான். சீஷர்களே, வயது குறைவானவர் வந்து யோவான். யோவான் 100 தான் இறந்தாருன்னு பார்க்குறோம் சரித்திரத்தில். 100 வரைக்கும் உயிராக இருந்திருக்கிறார். இந்த யோவான் மரியாதை அவர் பார்த்து கொண்டார். அதனால்தான் என்னவோ தெரியலங்க, மற்ற எல்லா சீஷர்களும் ரத்த சாட்சியாக இறந்தாங்க, எல்லாத்தையும் கொலை செய்தார்கள், எல்லா சீஷர்களையும். ஆனால் யோவான் இயற்கையாக இறந்ததாக வேதத்தில் பார்க்குறோம்.
நீ நெடுநாள் பூமியில் இருப்பதற்கு உன் தாய் தந்தையரை கனம் பண்ண வேண்டும். இயேசுடைய தாய் அவர் கனம் பண்ணார். ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயில கொடுத்தார். அல்லேலூயா. அந்த யோவான் மரியாளை பார்த்து கொண்டான். இயேசுடைய நிலையிலே இருந்து மரியாளை பார்த்து கொண்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம் பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை கவனிக்கிறாங்க? பெற்றோர் மேலே அன்பு வச்சுருக்காங்களா? அதே லெரி லவ் த பேரண்ட்ஸ். வயசான காலத்தில் அவங்கள டேக் கேர் பண்ணுறாங்களா? சிலுவையில் தொங்குறார், உயிர் போகுது. அப்பொழுது ஆண்டவர் அம்மாவை, அவங்க அம்மாவை அங்கேருந்து சொல்கிறாரு, அவன் கரத்தை பிடிக்கி சொல்கிறாரு, இது யோவான், இதான் உன் மகன், உன்னை அவன் பார்த்துக்கொள்வான், யோவான் தாயை பிடித்துக்கொள், அவளை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு மகனாக இருந்திருக்கிறார் பாருங்களேன். அம்மா அப்பா பார்க்குறதுக்கு டோன்ட் கிவ் எஸ்க்யூஸ், சாரிம்மா எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு, என்னுடைய ஃபைனான்ஷியல் எனக்கு பத்தலை, உங்களை எங்கே நாங்கள் பார்க்குறது, இப்படியெல்லாம் நோ எஸ்க்யூஸ். நீ உன் தாய் தந்தரை நீ கணம் பண்ணலன்னா உனக்கு நரகம்தான். ஐ எம் சாரி டு சே, இஃப் யூ ஆர் நாட் ஆனரிங் அண்ட் ரெஸ்பெக்டிங் அண்ட் யூ நோ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், த ஹெல் இஸ் ரெடி ஃபார் யூ. பிகாஸ் இஃப் யூ ஃபியர் காட், நீ இயேசுவை நேசிப்பாயான, கடவுள் மேல் அன்பு வைப்பாயானால் 100% யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். இயேசாமி சிலுவையில் இருந்து கொண்டு உயிரை போகிறது முன்னே தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எப்படி இருக்கிறாய்? இன்றைக்கி நிறைய ஓல்ட் ஃபோக்ஸும்லாம் இருக்கிறது, ரொம்ப வேதனையான ஒரு காரியம். கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை மனதில் வையுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. அவங்க உள்ளத்தில் பதியினோம், என் அம்மா அப்பாவை நான் கவனிக்க வேண்டும் என்று. வளர்ந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை வாய்ப்பை நீ இழந்திருப்பேன். மெனி ஆஃப் தம் ஆஃப்டர் த பேரண்ட்ஸ் டெத் தே ரிக்ரெட்டினோம், ஐயோ எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே செய்யலை பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கும்போதே அவங்களுக்கு பெஸ்ட்டை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது சுவாமி. சிலுவையிலே உன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்தீங்களே, எங்களையும் உம்மை போல செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறீர் ஆண்டவரே. பெற்றோர்களை எல்லா பிள்ளைகளும் கவனிக்க, அன்பு காட்ட உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒரு வேளை மனஸ்தாபப்பட்டு யாராவது ஒப்பு கொடுத்தா அவங்களை மன்னித்து அவங்களுடைய அப்பா அம்மாவை கவனிக்க பராமரிக்க அவங்களுக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் கொடுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, தயவுசெய்து உன் பெற்றோர்களை கவனித்துக்கொள். டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.